சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் சைவ நாயன்மார்கள் 63 பேருடைய வரலாற சொல்லுது. அந்த 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள், இசைஞானியார் மங்கையர்க்கரசியார் மற்றும் காரைக்கால் அம்மையார். அதுல காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு தான் இன்னைக்கு நம்ம கதை வடிவத்துல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நீங்க இப்போ இங்க பாக்குற இந்த 2 படங்கள்ல இடது பக்கம் இருக்கிறது கம்போடியால இருக்கிற ஒரு சிற்பம், வலது பக்கம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு சிற்பம் தான். அந்த சிற்பத்தில் பேய் வடிவத்தில் ஒரு பெண் குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2 சிற்பங்களில் இருக்கிறதுமே காரைக்கால் அம்மையார் தான். சோழ மண்டலத்தில் இருந்த காரைக்காலில் பிறந்த அந்த அம்மையாருடைய புகழ் கம்போடியா வரை பரவ காரணம் என்ன அப்படிங்கிறதையும், அழகிய பெண் வடிவத்தில் இருந்த அம்மையார் எதற்காக பேய் வடிவம் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்த்துடலாம். இப்போ நம்ம கேட்க போகிறது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு கதை வடிவில். அந்த காலத்துல சோழ மண்டலத்துல இருந்த காரைக்கால்ல தனதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகர் வாழ்ந்துட்டு வந்தாரு. தனதத்தனுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, அவங்களோட பேரு புனிதவதி. இந்த புனிதவதி சின்ன வயசுலயே ஒரு சிவபக்தையாக இருந்தாங்க. கோவில்களுக்கு திருப்பணி செய்யறது, எல்லார்கிட்டையும் அன்பு பண்பா நடந்துக்கிறது, தன்னை தேடி வரும் சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறதுன்னு நிறைய நற்காரியங்கள் செய்துட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த புனிதவதிக்கு திருமண வயது வந்ததும் தனதத்தன் தன்னுடைய மகளுக்கான ஒரு மணமகனை தேட ஆரம்பிச்சாரு. நிறைய இடங்கள்ல தேடிய பின்னாடி நாகப்பட்டினத்துல இருக்கிற பரமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தர தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வச்சாரு. புனிதவதி ஒரே மகள் அப்படிங்கிற காரணத்தினாலையும், அவங்கள ரொம்ப நாள் அவரால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கறதுனாலையும் தன்னுடைய மகளையும் மருமகனையும் காரைக்கால்லையே குடி வச்சாரு. இப்போ புனிதவதியும் பரமதத்தனும் தங்களுடைய இல்லற வாழ்க்கைய காரைக்கால்ல வச்சு ஆரம்பிக்கிறாங்க. பரமதத்தன் காரைக்கால்லையே வணிகம் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பரமதத்தன் அங்காடியில் இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு. அந்த நண்பர் 2 மாங்கனிகளை பரமதத்தன் கிட்ட கொடுத்து, இந்த 2 மாங்கனிகளும் ரொம்ப சிறப்பான மாங்கனிகள், சுவை ரொம்ப நல்லா இருக்கும், நிச்சயமா நீ இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி அதை பரமதத்தன் கிட்ட கொடுக்கிறார். பரமதத்தன் அந்த மாங்கனிகளை தன்னுடைய கடையில வேலை பார்க்குற ஒரு பையன்கிட்ட கொடுத்து, என்னுடைய மனைவி புனிதவதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, மத்தியானம் நான் இன்னைக்கு சாப்பிட வரும்போது இந்த மாங்கனிகளை சாப்பிடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பையனும் அந்த 2 மாம்பழங்களையும் எடுத்துட்டு போய் புனிதவதியார்கிட்ட கொடுத்துட்றான். புனிதவதி மத்தியான சாப்பாட்டுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் அந்த ஊருக்கு ஒரு சிவனடியார் வருகை தர்றாரு. அந்த காலத்துல இந்த சிவனடியார்கள் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு சிவபக்தர் வீட்டுலதான் சாப்பிடுவாங்க. பணக்காரனா ஏழையா இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. யார் ஒருத்தருடைய வீட்டுக்கு போனா முகம் சுளிக்காம சாப்பாடு போடுவாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி அந்த சிவனடியார் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் புனிதவதியுடைய பெயரை சொன்னதுனால புனிதவதியுடைய வீட்டுக்கே அவர் வரவும் செய்கிறாரு. சிவபக்தையான புனிதவதிக்கு அவரை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியாயிருது. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரை உட்கார வச்சு சாப்பாடும் பரிமாறுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல்னா என்ன, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த ஒரு பதார்த்தத்தை கொடுக்கறது தான் இல்லையா. புனிதவதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவன் கொடுத்து விட்ட அந்த மாங்கனிகள் 2 தன்னோட வீட்டுல இருக்கிறதுலயே சிறந்த ஒரு பதார்த்தமாக தோணுச்சு. அதனால அந்த 2 மாம்பழங்கள்ல ஒன்ன வெட்டி சிவனடியாருக்கு அதை பரிமாறுறாங்க. வந்தவரும் இப்ப சாப்பிட்டாச்சு, புனிதவதிய வாழ்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ அவர் கிளம்பினதுல இருந்து கொஞ்ச நேரத்துல பரமதத்தன் தன்னுடைய வீட்டுக்கு மதிய உணவு சாப்பிடுறதுக்காக திரும்பி வர்றாரு. புனிதவதி அவரையும் உட்கார சொல்லி சாப்பாடு பரிமாறுறாங்க. அவரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே கொடுத்து விட்ட 2 மாம்பழங்கள்ல ஒண்ணு மீதி இருக்கு இல்லையா, அதை வெட்டி அவருக்கு பரிமாறுறாங்க. அதை சாப்பிட்ட உடனே, பரவாயில்லையே நம்ம நண்பன் சொன்ன மாதிரியே இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு புனிதவதியை பார்த்து, இன்னொரு மாம்பழத்தையும் எனக்கு வெட்டி கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல புனிதவதிக்கு என்ன செய்யறதுனே புரியல. நம்முடைய கணவர் தனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்து விட்ட அந்த மாம்பழத்தை அவர்கிட்ட கேட்காம அவருடைய அனுமதி வாங்காமலே நம்ம சிவனடியாருக்கு கொடுத்துட்டோம். இப்போ அதை பரமதத்தன் கிட்ட சொன்னா அவர் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க போறது கிடையாது. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய பக்தியினால தான் செய்யற ஒரு காரியத்துக்கு கணவரை நிர்பந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற காரைக்கால் அம்மையார் இறைவன் கிட்ட வேண்டாங்க. இத்தனை நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உன் மீது கொண்ட பக்தி உண்மையானால் என்னுடைய கணவர் கிட்ட போய் நான் எந்த ஒரு காரணமும் சொல்லாதபடிக்கு எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தருளும் அப்படின்னு புனிதவதியார் வேண்ட, அடுத்த கணமே இறைவன் அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார். இவங்களும் அதை எடுத்து வெட்டி கொண்டு போய் பரமதத்தனுக்கு பரிமாறுறாங்க. அதை சாப்பிட்டு பார்க்குற பரமதத்தனுடைய முகத்துல ஒரு அதிர்ச்சி.
இந்த மாம்பழம் போன மாம்பழம் மாதிரி இல்லையே, அதை விட 2-3 மடங்குக்கு அதிகமான சுவையோட இது இருக்கே. ரெண்டும் ஒரே மரத்துல காய்ச்சதுன்னா ஓரளவுக்கு சமமான ஒரு சுவையோட தானே இருக்கணும், அதப்படி இத்தனை மடங்கு அதிகமான சுவை இதுக்கு மட்டும் கிடைச்சது, என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. அந்த இடத்துல புனிதவதி நிச்சயமாக போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதனால நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இது உங்க நண்பர் கொடுத்த மாம்பழம் கிடையாது, இறைவன் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு புனிதவதியார் சொல்லவும் பரமதத்தனுடைய முகத்துல 1000 கேள்விக்குறிகள். அதெப்படி, நம்மெல்லாம் சாதாரண மக்கள் தானே, நம்ம வேண்டுனா யார் மூலமாவது இறைவன் கொடுக்கறது வேற, நேர்ல இறைவனே வந்து உனக்கு இப்படி ஒரு பழத்தை கொடுத்தாருன்னு சொல்றியே, எப்படி நம்ப முடியும், அந்த அளவுக்கு உனக்கு பக்தி அதிகமா, அப்படின்னா ஒன்னு பண்ணு, மறுபடியும் உன்னுடைய இறைவன் கிட்ட நீ வேண்டு, மறுபடியும் இதே மாதிரி ஒரு மாம்பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு பரமதத்தன் சொல்ல, புனிதவதியும் கொஞ்சம் கூட யோசிக்காம இறைவன் கிட்ட மறுபடியும் வேண்டுறாங்க. இறைவனும் அவங்க கைக்கு அடுத்த கணமே ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறாரு. இதை பார்த்த பரமதத்தன் வாயடைச்சு போயிடுறாரு, எந்த ஒரு பதிலும் சொல்லாம நேரா தன்னுடைய கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் உட்கார்ந்துட்டு அவருக்கு ஒரே யோசனை, எந்த அளவுக்கு சிவபக்தியோடு எந்த அளவுக்கு தெய்வத்தன்மையோடு புனிதவதியார் இருந்தா அவங்க கேட்டதுமே இறைவன் 1 தடவைக்கு 2 தடவையாக இப்படி மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுப்பாரு, அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடையா நம்ம இத்தனை நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம், இவளோடு மறுபடியும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துற தகுதி நமக்கு இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. நேரா தன்னுடைய வீட்டுக்கு போய் மாமனாரான தனதத்தனை வரவழைச்சு, நான் கடல் வணிகம் செய்யறதுக்காக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடல் வணிகம் செய்யற ஒரு குழுவோட கிளம்பி போயிடுறாரு. தன்னுடைய கணவன் கடல் வணிகத்துக்காக தான் போயிருக்கிறாரு, கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சு புனிதவதியும் அவருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நமக்கும் தெரியும் பரமதத்தன் திரும்பி வரப்போறது கிடையாது அப்படின்னு. இப்படி போன பரமதத்தன் அடுத்ததா எங்க போனாரு, மறுபடி புனிதவதியும் பரமதத்தனும் சந்திச்சாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். உங்களுக்கு போர் அடிச்சா ஒரு சின்ன பிரேக் வேணா எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம இந்த கதையை தொடர்ந்து கேட்கலாம். இப்போ கடல் வணிகத்துக்காக போன பரமதத்தன் ரொம்ப நாளா திரும்பி வரவே இல்லை. மாதங்கள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு, புனிதவதியுடைய முகம் கவலையால நிரம்பி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையோடு புனிதவதி இருந்த நேரத்துல பாண்டிய நாட்டுக்கு சென்று திரும்பி வந்த அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் அவங்க கிட்ட பதட்டத்தோட ஓடி வர்றாரு. புனிதவதி, புனிதவதி, உன்னுடைய கணவரை நான் பார்த்தேன், பாண்டிய நாட்டில் தான் அவர் இருக்கிறாரு, எங்க கூட நீ வா, நாங்க உன்னை அவரோட சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. புனிதவதி யாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்க போனதும் பரமதத்தன் இருக்கிற ஒரு தெருவுக்கு பக்கத்து தெருவுலயே ஒரு மண்டபத்தை கண்டுபிடிச்சு புனிதவதி யார உட்கார வைக்கிறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு பரமதத்தனுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க, உன்னுடைய மனைவியான புனிதவதி இங்க வந்திருக்கிறா, அவளை பாக்குறதுக்காக நீ உடனே இங்க வா அப்படின்னு. இந்த செய்தியை கேட்டதும் பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு பரமதத்தன். அப்போ பார்த்தாதான் தெரியுது பரமதத்தனுக்கு 2வது திருமணமும் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. புனிதவதிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வேக வேகமாக ஓடி வந்த பரமதத்தன் தன்னுடைய குடும்பத்தோட அப்படியே புனிதவதியுடைய காலில் விழுந்துடுறாரு. சுற்றி இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி புனிதவதி சாதாரண ஒரு பெண்ணே கிடையாது, அவள் ஒரு பெரிய சிவபக்தை, தெய்வத்தன்மை வாய்ந்த பெண், நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே சேர்ந்து வணங்க வேண்டிய ஒரு பெண்ணோடு என்னால் குடும்பம் நடத்த முடியாதுங்கிறதுனால தான் நான் இப்படி ஓடி வந்துட்டேன், மற்றபடி வேணும்னே நான் தவறு செய்யலை அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. புனிதவதி கிட்டையும் தன்னுடைய இன்னொரு குடும்பத்தை அறிமுகம் செய்து வைக்கிறாரு. புனிதவதி அந்த குழந்தைகிட்ட அதோட பேரை கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னோட பேரும் புனிதவதி அப்படின்னு. புனிதவதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. என்னை திருமணம் செய்த கணவரை என்னோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுறாரு, அந்த அளவுக்கா எனக்கு தெய்வத்தன்மை இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு, கணவரே காலில் விழுந்து வணங்கின பின்னாடி, எனக்கு இந்த அழகிய பெண் உருவம் வேண்டாம், இறைவா எனக்கு ஒரு பேய் உருவத்தை கொடு, என்னை ஒரு பூதகணமாக மாற்று அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. புனிதவதியாருடைய வேண்டுதல் என்னைக்காவது பலிக்காம போயிருக்கா, வேண்டுன அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு பூதகணமாகவும் மாறுறாங்க. இப்படி அழகிய பெண் வடிவத்திலிருந்து பேய் வடிவத்துக்கு மாறின புனிதவதியார் நடந்தே கைலாயத்துக்கு சென்றதாகவும், கைலாய மலைக்கு போன பின்னாடி இறைவன் வாழும் புனிதமான இந்த மலையில என்னுடைய கால்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தலைகீழாக தன்னுடைய கையாலேயே அந்த கைலாய மலை முழுவதும் நடந்து சென்றதாகவும், இறைவனை பார்த்து புனிதவதியார் அப்பனேன்னு அழைக்க இறைவன் அவங்கள பார்த்து அம்மையேன்னு அழைத்ததாகவும், அதுக்கு பின்னாடி இவங்க இறைவனை பார்த்து பாடல்கள் பாட இறைவன் இவங்களை திருவாலங்காட்டுக்கு அனுப்பி வைத்ததாகவும் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நிறைவு பெறுது. இப்படி சோழ மண்டலத்தில் இருக்கிற காரைக்காலில் அழகிய பெண்ணாக பிறந்து பின் பேய் வடிவம் எடுத்து கைலாயம் வரை சென்ற
ஒரு சிவபக்தை தான் பெண் நாயன்மார்களுள் மூத்தவரான காரைக்கால் அம்மையார். தமிழுக்கு அந்தாதிங்கிற இலக்கண முறையை அறிமுகப்படுத்தியதும் இந்த காரைக்கால் அம்மையார் தான். காரைக்கால் சிவன் கோவில், திருவாலங்காடு இந்த மாதிரியான இடங்கள்ல தனக்கு கோவில் அமைய பெற்றவரும் காரைக்கால் அம்மையார் தான். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க. இந்த பாடலோடு இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.